எங்க பெஸ்டான பூண்டுகள் எல்லாம் வாங்குறதுன்னு சொல்லி அங்க பெஸ்டான பூண்டுகளை வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரி செட்டப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஹைஜீனிக்கா நல்ல ஒரு தரமான பூண்டுகளை நல்ல நியாயமான விலையில வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில நிறைய ஹோட்டல் வந்து எந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்கன்னா, இஞ்சியும் சுரவாம பூண்டும் உளிக்காம அரைச்சுலாம் போட்டு இருக்காங்க. சோ உளிச்ச பூண்டு ஒரு ஃபைன் ப்ராடக்டா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க கிடைக்கிற ஒரு சுவையில இருந்து இது கூடுதல் சுவை தான் கிடைக்கும். நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸ் கொடுத்துருக்கோம், டீலர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம். சோ அந்தந்த டீலர்ஸ்ட நீங்க வாங்கிக்கலாம். நாட்டு பூண்டு இருக்கு, சீடுன்னு இருக்கு, மலை பூண்டு இருக்கு, ஹிமாச்சல் பூண்டு இருக்கு. சோ அதுலயே கொடைக்கானல் விளையிற பூண்டு தனியா இருக்கு. இப்ப வர பூண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும், காரம் இருக்கும், பட் புதுசா இருக்கும். ஒரு 8 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பூனோட வரத்து நல்லா இருக்கும். இந்த பிசினஸ் வந்து பண்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு பூண்டை நம்ம வாங்கி அழகா ஒளிச்சு விக்கிறோங்கிற மாதிரி இருக்கும், பட் அப்படியான ப்ராசஸ் இது கிடையாது. ஒரு பிராண்டா இருக்கிறதுனால ஒரு பிராண்ட் வந்து நினைச்ச நம்ம நத்ரா ப்ராடக்ட்ஸ். ஓகே, எப்போ நான் இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்கலி ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு. ஓகே, நாங்கள் ஒரு 8 வருஷமாக கேட்ரிங் அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தொளிக்கிறது, பூண்டு தொளிக்கிறது, இஞ்சியெல்லாம் சுரவி போடுறது தான். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து உளிச்ச பூண்டு வந்து வித்துட்ருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஓகே, அதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிராண்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம், நம்ம வந்து வேற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம், இன்னோவேட்டிவாக கொண்டுட்டு வரலாம்னு யோசிக்கும் போது, சரி நம்ம பூண்டு வாங்கி உளிச்சு கஷ்டப்பட்டு உளிச்சுட்டு இருக்கோமே, அதுக்கு பதிலாக நம்ம உளிச்ச பூண்டு வெளியே இருந்து வாங்கிட்டு இருந்தோமே, அதை ஏன் நம்மளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ அப்படி ஐடியா கிடைச்சும் போது நாங்கள் மிஷினரிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு பெஸ்டான ரொம்ப மாடர்னான மிஷினரிஸை வந்து தேர்வு செஞ்சு பூண்டு வந்து நாங்கள் உளிச்சு கொடுத்தோம். ஓகே, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா? எங்கள் அண்ணன் வந்து ஒரு 20 வருஷமா வெஜிடபிள் ஃபீல்டில் இருக்காங்க, மார்க்கெட்டில் வந்து கடை வச்சிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, பூண்டு வந்து ஒரு 8 வருஷமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்ண்ணா. ஸோ இது இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் சரி, அண்ணனும் நானும் சேர்ந்து இந்த பூண்டு நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல ஏதாச்சும் இனோவேட்டிவா பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த நிறைய ரிசர்ச் பண்ணோம், எங்க பெஸ்டான பூண்டுகள் எல்லாம் வாங்குறதுன்னு சொல்லி அங்க பெஸ்டான பூண்டுகளை வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரி செட்டப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஹைஜீனிக்கா நல்ல ஒரு தரமான பூண்டுகளை நல்ல நியாயமான விலையில வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில நாங்க வந்து இந்த பூண்டு ஃபேக்டரி. ப்ராசஸ் எப்படி எல்லாம் பார்த்தலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. நம்ம லொகேஷன் வந்து ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழி, அது வந்து பெருந்துறை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பழைய பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, சங்கு நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில பாரத் மஹால் ஒரு மஹால் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஃபேக்டரி இருக்கு. அப்படி தெரியலனா நம்பர் கொடுத்தாரன், கால் பண்ணி கேட்டா கரெக்டான அட்ரஸ் ரொம்ப ஹாட் ஆஃப் சிட்டில தான் நம்ம லொகேஷன் இருக்குங்க. ஓகே ஓகே. கொரியர் ஆப்ஷன் எல்லாம் இருக்கானா? நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸ் கொடுத்துருக்கோம், டீலர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்தந்த டீலர்ஸ்ட நீங்க வாங்கிக்கலாம். கொரியர் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ எல்லாம் கொரியர் பண்றது, கொரியர் சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ நியர்பை இருக்க டீலரை நாங்க கனெக்ட் பண்ணிட்டுரும், நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பல்கா வேணுங்கிறவங்க எங்களுக்கு டைரக்டா கால் பண்ணலாம், நாங்க எங்க ஃபேக்டரியில இருந்து லாரிலயோ ட்ரெயின்லயோ பஸ்லயோ வந்து நாங்க. ஓகேண்ணா. இப்போ ப்ராசஸ் எப்படி நடக்குது அது பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் உங்கள்ட இருந்து எப்படி டீலர்ஷிப் எடுக்கிறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன எல்லாமே கேட்டு எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுவீங்க? முதல்ல வந்து பூண்டு வந்து நம்ம தரமா பார்த்து வாங்கணும். கண்டிப்பா. பூண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட அது 100 கணக்கான வெரைட்டி இருக்கு பூண்டுகள்ல. இப்போ நம்ம வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டு பூண்டு இருக்கு, சீடுன்னு இருக்கு, மலை பூண்டு இருக்கு, ஹிமாச்சல் பூண்டு இருக்கு. ஸோ அதுலயே கொடைக்கானல விளையிற பூண்டு தனியா இருக்கு, ஊட்டியில விளையிற பூண்டு தனியா இருக்கு. எல்லா விதமான பூண்டுகளும் பெஸ்ட் தான். அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு அந்தந்த மக்கள் வந்து அந்தந்த பூண்டுகளை உபயோகிப்பாங்க. நம்ம கம்பெனியில நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டு பூண்டு தான். நாட்டு பூண்டுங்கிறது நல்ல குவாலிட்டியான பூண்டு, நல்ல காரமா இருக்கும். ஆக்சுவலா இப்ப நீங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த மாதம் வந்து பூண்டோட எண்ட் சீசன். ஆக்சுவலா பூண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, பூண்டோட விளைச்சல் காலம்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் தான் முடிச்சு அறுவடை எல்லாம் பண்ணி இப்பதான் பூண்டு வந்து வெறிய வரும். இப்ப வர பூண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும், காரம் இருக்கும், பட் புதுசா இருக்கும். ஒரு 8 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பூனோட வரத்து நல்லா இருக்கும். ஒரு 4 மாசம் பாத்தீங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும், பழைய ஓல்டு ஸ்டாக் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா காஞ்ச பூண்டுகள், நல்ல பழைய பூண்டுகள். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே புதுசா வரும். இந்த பிசினஸ் வந்து பண்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு பூண்டை நம்ம வாங்கி அழகா ஒளிச்சு விக்கிறோங்கிற மாதிரி இருக்கும், பட் அப்படியான ப்ராசஸ் இது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். பூண்டு பாக்குறதுலயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது எப்படி நான் பார்த்து வாங்குறது? இப்போ இது பாத்தீங்கன்னா வெளியே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ உள்ள மூட்டையில பார்த்து எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சொத்தை வரும், நிறைய பழுப்பு வரும். கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம இப்போ இப்படியே நான் பூண்டை சேல் பண்றேன் அப்படின்னா
இப்ப கஸ்டமர் வாங்கிக்குவாங்க, அது அவங்களோட ரிஸ்க். கண்டிப்பா உள்ள உடைச்சு பாக்குறாங்கன்னா அது நல்லாவும் இருக்கும் பழுத்து இருக்கும், அது அவங்களோட ரிஸ்க். பட் நம்ம வந்து உளிச்ச ப்ராடக்டா ஃபைன் ப்ராடக்டா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரிஸ்க் எல்லாம் நம்மள சார்ந்தது. நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் எங்க கம்பெனி கொடுக்குதுன்னா அதுவும் நல்ல ப்ராடக்டா ஃபைனல் ப்ராடக்டா கொடுக்கும். சோ உளிச்சு கொடுக்கும் போது எங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல குச்சி வேஸ்டேஜ் போயிடும், தோல் வேஸ்டேஜ் போயிடும், அது மேல இருக்க தலை வேஸ்டேஜ் போயிடும், உள்ள இருக்க பழுப்பு வேஸ்டேஜ் போயிடும், எல்லாமே வேஸ்டேஜ் ஆயிரும். ஒரு நான் ஒரு 50 கிலோ போடுறேன், ஒரு 100 கிலோ போடுறேன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 20% வேஸ்டேஜ்லயே போயிடும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட் தான் நம்ம நம்மளுக்கான ஒரு ஃபைனல் குட் ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. மூணு முதல்ல நாங்க வாங்கிட்டு வந்து அதை முதல்ல தரம் பிரிச்சு, தரம் குவாலிட்டி பார்த்து தான் வாங்கணும். ஆமா, குவாலிட்டி பார்த்து வாங்கினதுக்கு அப்புறம் தரம் பிரிப்போம். தரம் பிரிச்சதுக்கு அப்புறம் நாங்க மிஷின்ல போட்டு அந்த பூண்டை உடைப்போம். சோ இந்த பரு இந்த கட்டியா இருக்க பூண்டை வந்து உடைச்சு நாங்க பருப்பா செப்பரேட் பண்ணிடுவோம். ஓகே. செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூண்டுகள் எல்லாம் காய வச்சு அதுல குச்சி தலை இதெல்லாம் இருக்கும், அதை மேனுவலா வந்து கையில பொறுக்கணும். பொறுக்கினதுக்கு அப்புறம் ஹீட்டர்ல போட்டு நாங்க இதை வந்து சூடு பண்ணுவோம். ஏன்னா பூண்டு வந்து ஈரத்தன்மையோட இருந்தா மிஷின் வந்து ஒலிக்காது. சோ இதை வந்து நாங்க ஹீட்டர்ல போட்டு சூடு பண்ணதுக்கு அப்புறம் பீல் பண்ணுவோம். பீல் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபேன்ல உலர வைக்கணும். அப்படியே பேக்கெட் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரம் முளப்பு கட்டிடும், சீக்கிரம் இந்த பூஞ்சைகள்லாம் வந்துடும். கண்டிப்பா. ஸோ அதை நாங்க திருப்பி ஃபேன்ல காய வச்சு அதுக்கப்புறம் எங்க டீம் வந்து மறுபடியும் அதை மேனுவலா என்ன பண்ணுவாங்க, கையில எல்லாம் பிரிப்பாங்க. பழுத்த பூண்டு தனியா, சொத்த பூண்டு தனியா, நல்ல பூண்டு தனியா பிரிச்சு எடுப்பாங்க. பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கஸ்டமர் வந்து டீலர்ஸ் வந்து எந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்ல பேக்கிங் சைஸ்ல கேட்கறாங்களோ அதை வந்து நாங்க பேக் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் எவ்வளவு நான் ஆர்டர் கொடுக்கணும்? மினிமம் ஆர்டர் வந்து டீலர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கு. அதுல டீலர்ஸ் வந்து டீலர் வந்து நம்ம டேரக்டா டீலர்ஷிப் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லி காண்டாக்ட் பண்றாங்கன்னா நாங்க அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவா சொல்லிடுவோம். பிரைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து பூண்டு எண்டு சீசன் ஆயிட்டதுனால புது பூண்டு வரும்போது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய தரம் இன்னும் நல்லா அதிகமானதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாகும். பூண்டு வரத்து அதிகமாயிருச்சுன்னா பூண்டு விலை கம்மியாகும். ஸோ இது வந்து மார்க்கெட்ல வந்து அப் அண்ட் டவுன் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்க அங்க எங்களுக்கு வர்ற விலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டீலருக்கு வந்து விலை எனக்கு நிர்ணயிச்சு கொடுத்துருவோம். ஆனா நாங்க வந்து என்னன்னா இப்போ ஒரு பிராண்டா இருக்கிறதுனால ஒரு பிராண்ட் வந்து நினைச்ச நேரம்னா ரேட்டை ஏத்திட்டு நினைச்ச நேரம் ரேட்டை இறக்கிட்டு இருக்க முடியாது. சோ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டை கொடுக்கணும். சோ நாங்க என்ன பண்றோம்னா கொள்முதல் செய்யற இடத்துல நான் வந்து நாங்க பிரைஸை வந்து பார்த்து காஸ்டிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ரேட் வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம். அது முன்பின் இருக்கும், இருந்தாலும் நம்ம பூண்டு வேலை உடனே 50 ரூபா ஏறும், நம்மளும் 50 ரூபா ஏத்திட்டோம்னா அது ஒரு பாதிப்பாகும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க விலையை கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இது பண்ணி நாங்க. உங்கள்ட்ட இருந்து டீலர்ஷிப் எடுக்கணும்னா என்னென்ன ப்ராசஸ்? நம்மள்ட்ட வந்து டீலர்ஷிப் எடுக்கணும்னா ஆக்சுவலா நாங்க வந்து தமிழகம் முழுக்க வந்து டீலர்ஷிப் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணோம். ஆல்ரெடி வந்து ஒரு 20 பகுதிகளுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த மாதிரி டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சிலர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சிலர் கேட்பாங்க, சிலர் வந்து குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல மட்டும் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சிலர் கேட்பாங்க, சிலர் வந்து குறிப்பிட்ட ஒரு தாலுக்காக்குள்ள நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மூணு கேட்டகரி தான். ஸோ எல்லா கேட்டகரிக்கும் நாங்க ஒரே மாதிரியான டீலர்ஷிப் ஃபீஸ் தான் வாங்குறோம். ஒரே மாதிரியான கேட்டகரியில் தான் நாங்க சப்ளை பண்ணுவோம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் எதுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் வந்து டீலர்ஷிப் ஃபீஸ் ஃபார் 5 இயர்ஸ். இது வந்து ரீஃபண்டபிள் தான். இன்கேஸ் நீங்க வந்து 5 இயர்ஸ்க்குள்ள எங்க பிராண்ட்ல இருந்து வெளியே போறீங்க, ஏதாச்சும் இன்கேஸ் உங்களால பண்ண முடியல அப்படின்னா அது நான் ரீஃபண்டபிள், ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். ஏன் இந்த 10,000 ரூபீஸ் நாங்க வந்து வாங்குறோம்னு சொன்னா, இப்போ வந்து நம்மளோட பிராண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட வந்து டீலர்ஷிப்பா இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்பி தான் நாங்க கொடுக்குறோம். சோ நம்ம ப்ராடக்ட வாங்கி நீங்க சேல் பண்ண போறீங்க. கண்டிப்பா. சோ நீங்க வந்து ஒரு எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம சும்மா எடுத்து பண்றதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றதுக்கும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். சோ ஒரு 10,000 ரூபாய் டீலர்ஷிப் ஃபீஸ் நீங்க நம்மள்கிட்ட கட்டி நம்மள்ட ப்ராடக்ட் எடுத்து பண்ணும்போது நீங்களும் ஒரு இன்ட்ரஸ்டடா பண்ணுவீங்க. கண்டிப்பா. கம்பெனி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓ, என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணுவீங்க? நாங்க வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க உங்க ஏரியால வந்து ஏதாவது ஒரு பெரிய பிராண்ட் கிட்ட போய் ஒரு ஆர்டர் கேட்கணும், ஒரு பல்கா ரெகுலரா எடுப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க ஆர்டர் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எங்க டீம்ல இருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் நாங்க அனுப்பிச்சுடுவோம். அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் பேசி தருவாங்க. பிளஸ் வந்து நம்ம நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருவோம், பேனர்ஸ் அடிச்சு கொடுத்துருவோம், விசிட்டிங் கார்டு டிசைன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாமே நம்ம சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து அங்க எடுத்து பண்ணலாம். இப்ப மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்க மினிமமா உங்க ஏரியால ஒரு கடைக்கு வெறும் ஒரு 5 கிலோ நீங்க சப்ளை பண்றீங்க, ஹோட்டல்ஸ்ல வந்து நீங்க சப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 கடைக்கு பண்ணீங்கனாலும் 50 கிலோ. அது இல்லாம நீங்க கேட்டுறீங்க மற்ற சின்ன சின்ன கடைகளுக்கு நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 100 கிலோ பண்ணலாம். மினிமம் நீங்க 100 கிலோ பண்றீங்க, ஒரு கிலோ உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா கூட ஒரு நாளைக்கு 2,000 ரூபாங்கிறது ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். நான் சொல்றது ரொம்ப மினிமமா சொல்றேன். எங்களோட டீலர்ஸே பெர் டே வந்து 200 கிலோ 250 கிலோ பண்றவங்களா இருக்காங்க. ஒரே டீலர் வந்து 200 கிலோ 250 கிலோ பண்றவங்களா இருக்காங்க. சோ ஆனா இந்த பிசினஸ் வந்து எப்படின்னா, நம்ம போய் மார்க்கெட்ல இறங்கி கொஞ்ச நாள் செட் பண்ணணுங்க. டீலர்ஷிப் எடுக்கிற யாருமே வந்து நான் பார்ட் டைமா பண்றேன், இது வந்து ஒரு சிம்பிளான இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றேங்கிற நோக்கத்துல பண்ணவங்க வைக்கிறதானே அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு இது சூட் ஆகாது. நாங்க சொல்றது என்ன சொல்றோம்னா, முழு மூச்சுல நீங்க இறங்கி இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வந்து எடுத்து செஞ்சீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கலாம்னா, மெயின் ஃபோகஸ்டு ஹோட்டலுங்க.
நிறைய பூண்டு நிறைய ஹோட்டல் வந்து எந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இஞ்சியும் சுரவாம பூண்டும் உளிக்காம அரைச்சுதான் போட்டு இருக்காங்க. சோ உளிச்ச பூண்டு ஒரு ஃபைன் ப்ராடக்டா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க கிடைக்கிற ஒரு சுவையில இருந்து இது கூடுதல் சுவை தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு பிரியாணியை நம்ம சாப்பிடறோம் அப்படின்னா பிரியாணி சாப்பிடும் போது பூண்டு தோல் வந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சாப்பிட்டு ஒரு திருப்தியே இருக்காது, நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். பிரியாணி சாப்பிடும் போது ஏலக்காய் கிடைச்சோம் ஒரு இரிட்டேட் ஆகும், அந்த மாதிரிதான் பூண்டு தோல் வரது நமக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். ஸோ உளிச்ச பூண்டு போட்டு செய்யும் போது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், நீங்க செய்யக்கூடிய ஃபுட்டும் வந்து இருக்குல்ல நல்ல குவாலிட்டியா தெரியும். நாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட் நாங்க லான்ச் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப உளிச்ச பூண்டு மட்டும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து உளிச்ச சின்ன வெங்காயமும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உளிச்ச சின்ன வெங்காயமும் பண்ணிட்டு இருக்கோம். அது எத்தனை நாள் வரும்னா அது இன்னொரு ஒன் வீக்ல நாங்க அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்துரும். ஆல்ரெடி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட இருக்கிற மிஷின்லயே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய தேவைகளும் அதிகமா இருக்கு. எங்க டீலர்ஸ் எல்லாமே சின்ன வெங்காய ஆர்டர்ஸும் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வெங்காயத்துக்குன்னு செப்பரேட்டா ஒரு யூனிட் போட போறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உளிச்சு இஞ்சி கொடுக்க போறோம், இஞ்சியுமே நாங்க உளிச்சு கொடுக்க போறோம். சோ இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா இஞ்சி வந்து தோல் சுரமா போறது வந்து விஷம். இஞ்சி தோல் வந்து பாத்தீங்கன்னா அதுல நச்சுத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும், அது மண்ணிலேயே இருக்கிறனால. சோ எப்பவுமே நம்ம இஞ்சி யூஸ் பண்றோம் அப்படின்னா வீடுகளில் யூஸ் பண்ணும்போது மேல இருக்க தோலை வந்து சுரவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ இஞ்சி துறவர சுரவர வேலைங்கிறது ஒவ்வொரு ஹோட்டல்காரங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மலையை நவுத்தி வைக்கிற மாதிரி, அது ஒரு ஒரு 10 கிலோ இஞ்சி சுரவம்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதையுமே நாங்க என்ன பண்றோம், இஞ்சியுமே சுரவி கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்தந்த ஹோட்டல்ஸ்க்கு தேவை மாதிரி நாங்க கட் பண்ணியே கொடுக்க போறோம். ஆமா, அதாவது ஃப்ரோசன்ல இல்லாம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கட். அது நிறைய மேலை நாடுகள்ல அந்த மாதிரி வந்துருச்சு. பண்ண முடியுது எப்படி பண்ண முடியுதுன்னா, நாங்க வந்து உதாரணத்துக்கு ஊட்டி எடுத்துக்கோங்களேன், ஊட்டியில இருந்து நாங்க கேரக்டா டைரக்டா வந்து உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை நாங்க எங்களோட ப்ராசஸ் மூலமா நல்லா கழுவி ஹாட் வாட்டர் எல்லாம் போட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அன்னைக்கு கட் பண்ணி அன்னைக்கு நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துருவோம், டீலர்ஸுக்கு கொடுத்துருவோம், அவங்க அன்னைக்கு சேல் பண்ணி. வேற ஊர்ல இருக்கும் போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்ல? நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்டை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாங்க அழிச்சிருவோம். ஆக்சுவலா நம்ம பிராண்ட் ப்ராடக்ட் வந்து டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. எங்களால வந்து மக்கள் கேட்கறத விட இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற சூழ்நிலை தான் கம்பெனிக்கு ஏற்பட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல எங்களுக்கு ஸ்டாக் வச்சு கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து அன்றாட மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாமே டெய்லி டெய்லி அழியக்கூடிய பொருள். நம்ம டெய்லி பூண்டு இல்லாம ரசம் வைக்க முடியாது, வெங்காயம் இல்லாம சமைக்க முடியாது, இஞ்சி இல்லாம ஒரு ஒரு நான் வெஜிடேரியன் செய்ய முடியாது. சோ எல்லா விதமான தேவைகளுக்கும் தேவையான ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு டிமாண்ட் மக்களுக்கும் ரொம்ப ஈஸியா வந்து நீங்க இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா, நிறைய விதமான உணவுகள் அது எல்லாமே வீட்டுல நீங்க எப்படி ஈஸியா செய்யலாங்கிற லெவலுக்கு நாங்க வித் ரெசிபியோட மசாலா வந்து நாங்க எல்லாமே வந்தோம். மேக்ஸிமம் ஒரு 6 மந்த் 1 இயர் கூட நாங்க மசாலாஸ் லான்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே. இந்த பிசினஸ் ப்ராப்ளம் வந்தா என்னென்ன வரும்? இந்த பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்தா இப்ப டீலர்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க வந்து சரியான நேரத்துல எடுத்து சரியான நேரத்துல டெலிவரி பண்ணல அப்படின்னா பூண்டு வந்து பழுத்துரும். சோ நான் திருப்பி திருப்பி சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்ல வந்து நாங்க ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றது இல்ல, கெமிக்கல்ஸ் ஆட் பண்றது இல்ல, ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில செஞ்சு நாங்க பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சூழல்னால நம்ம ப்ராடக்ட்ட தேவைக்கு வாங்கி தேவைக்கு அழிச்சிடணும். அதிகமா வாங்கி வச்சோம்னா அதுல ரிஸ்க் ரிஸ்க் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம இந்த கெமிக்கல் ஆட் சில பிராண்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆகி வருதுங்க, இம்போர்ட் ஆகி வருதுங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆட் பண்ணிருக்கோம், அதனால 1 மந்த் 2 மந்த் தாங்கும். சோ நம்ம ப்ராடக்ட்ல அந்த மாதிரி எதுவும் இல்லாத அடிப்படையில நாங்க எங்களோட ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் வாங்கி சீக்கிரம் அழிக்கிறது வந்து ஈஸி. நீங்க உங்க ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ப்ராடக்ட வந்து வாங்கி உடனடியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம நாங்க என்ன அடுத்து கொண்டு வர போறோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொண்டுட்டு வரப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆமா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது, பட் அது எல்லாமே ப்ரிசர்வேஷன் ஆட் பண்ணி 6 மந்த் 1 இயருக்கு தாங்கும். பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ரொம்ப நாள் வச்சிருக்கோம். ஆமா ஆமா, எங்களோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வெறும் 15 நாள் தான் தாங்கும். அதுவும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, நாங்க எந்த விதமான ப்ரிசர்வேஷனோ கெமிக்கலோ ஆட் பண்றதில்ல. நல்ல குவாலிட்டியான இஞ்சி பூண்டு பேஸ்ட். எங்களுக்கு இப்ப சில பேக்கரிஸ் எல்லாம் வந்து வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் கேக்குறாங்க, அவங்களுக்கு வந்து வெறும் பூண்டு மட்டும் அரைச்சு பூண்டு பேஸ்டாவும் கொடுக்குறோம். ஆல்ரெடி அதை நம்ம இப்ப கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம், அது இப்ப அடுத்த யூனிட்டா நம்ம லான்ச் பண்ண போறோம். அது இல்லாம வெறும் இஞ்சி பேஸ்டும் சிலர் கேக்குறாங்க, அதுவும் வந்து சில முறுக்கு இதுக்கெல்லாம் போறதுக்காக கேக்குறாங்க, அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். குவாலிட்டின்னு சொன்னா இங்க வரலாம்,
தாராளமாக வரலாம். ஏன்னா நம்ம வந்து யாருமே எந்த ஒரு கம்பெனியுமே அவங்களோட ஃபேக்டரியை வந்து ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எங்கள் ஃபேக்டரி வந்ததுல இருந்து ஃபுல்லாக அப்படியே ஹேண்ட்மேட்ல எங்களோட ஃபேக்டரியில யாரு வேணா எப்போ வேணா உள்ள வந்து விசிட் பண்ணலாம். ஓகே. ஸோ எந்த ஒரு ஃபேக்டரிக்கும் நீங்கள் போய் விசிட் பண்ண முடியாது. எங்கள் ஃபேக்டரி எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து உள்ள பார்க்கலாம். நாங்கள் எந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுறோம்ங்கிறது பார்க்கலாம். இது எல்லாமே இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் மதிப்பு கூட்டி அந்த பொருளை விற்கிறோம். ஓகே ஓகே. அவ்வளோதான் நம்மளோட இது. டைரெக்டாக விவசாயிகள்ட்டேருந்து வாங்குறோம். நம்மளால் பயனடைகிறது டைரெக்டாக பயனடைகிறது பார்த்தீங்கன்னா விவசாயிகள். ஸோ நாங்கள் இதில் ஒரு லாபம் வச்சு விற்கிறோம். எங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட டீலர்ஸ் யாராச்சும் சின்ன முதலீட்டில் வந்து தொழில் செய்யணும் ஆசைப்படுறவங்க எல்லாமே எங்களோட கை கோத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலிமா அவங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சி. ஸ்டார்டிங் முதலீட்டுன்னா எவ்வளோ வரும்? மினிமம் 20,000 10,000 டீலர்ஷிப் ஃபீஸ். மீதி இன்னொரு 10,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கான டெபாசிட். ஒரு கிலோ பூண்டு எவ்வளோ வருது இப்போ நீங்க? இன்னைக்கு அதாவது பூண்டோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால இதுதான் விலைன்னு சொல்லி நம்ம ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நேரத்தில் இப்போ நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டிலே ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ ஒரு ரேட் ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கும். ஸோ பூண்டு அன்னைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபட்டுட்டே இருக்கும். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, வெல்கம். நிறைய இன்னும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நிறைய பெண்கள், இன்னும் சின்ன முதலீட்டில் நான் வந்து ஒரு நல்ல தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக எங்கள் கம்பெனியை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான ஐடியாஸும் நாங்கள் உங்களுக்கு தரோம், எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். நம்ம கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச காலத்திலேயே தமிழகம் முழுக்க நிறைய பேருக்கு வந்து கை கோர்த்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாதிரியான ப்ராடக்ட்டுகளை வந்து நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் எங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது. நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகன் பண்ணி ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.